நம்ம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் வீரர்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்பட ஒரு மஷ்யூவா நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். நம்ம அஜித் சார் இப்போ பிங்க் படத்தோட ரீமேக் என படம் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிரோ பிலிம் சிட்டில நடந்துட்டு வருது. ஏற்கனவே மூன்று முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வரும் சாரதா ஸ்ரீநாத், அபிராமி வெங்கடாச்சலம் மற்றும் ஆண்ட்ரியா தரங் நடித்த காட்சிகள் எடுக்கப்பட்டது. இதுல அபிராமி தரங் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல நான் வாய்ப்பிற்காக பல கம்பெனி ஏறி இறங்கி இருக்க சரியான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த போது நேர்கொண்ட பார்வை படத்தின் வாய்ப்பு கிடைத்த போது கண்ணீர் விட்டு அழுது விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாயகிகளுடைய காட்சிகள் முடிந்த பிறகு கோட்காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது அஜித் சார் வித்யாபாலன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாச்சு. இந்த படத்துல முன்னாடியே அஜித் சாருடைய கெட்டப் ஃபர்ஸ்ட் லுக்ல வெளியாச்சு. தற்போது அஜித் சார் வித்யாபாலன் காதல் ரொமான்டிக் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்றாங்க. இந்த பாடலை பா விஜய் அவர்கள் பாடியிருக்கார் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மேலும் இந்த பாடலை நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய சிலை கேட்க கோடிக்கணக்கான ரசிகர்களும் ஆவலாக வெயிட்டிங். இந்த பாடல் காட்சிக்காக தலாஜி தன்னுடைய கெட்டப்பை மாத்தினாரு. அதனுடைய புகைப்படம் இணையதளங்கள்ல வைரல் ஆச்சு, அது உங்களுக்கே தெரியும். மேலும் இந்த கெட்டப்ல நம்ம தலை ஷேவ் செய்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்காரு. இந்த லுக் ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவிலும் பேசப்பட்டு வருது. சதுரங்க வேட்டை படத்துடைய டைரக்டர் வினோத் இயக்கி வரும் இந்த படம் ஒரு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. முன்பு இந்த படத்தின் டீசர் April 14ஆம் தேதி வெளியாகும் என ஒரு சில தகவல்கள் இணையதளங்கள்ல உலாவர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரிலீஸ் தேதி தள்ளி போனதால இந்த படத்தின் டீசர் தேதியை மாற்றப்போவதாக பேச்சு வருது. அதாவது முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் செய்ய இருந்த தேதியில தான் இந்த படத்துடைய டீசரை ரிலீஸ் செய்ய போறாங்களாம். அதாவது May 1ஆம் தேதி இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆக போவதாக பேச்சு அடிபட்டு வருது. அன்றுதான் தல அஜித்துடைய பிறந்த நாள். கண்டிப்பாக அன்று டீசர் வெளியானால் தல ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் தான். இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, முறையான அறிவிப்பு வெளியானால் மட்டும்தான் தெரியும். மேலும் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்த கையோடு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து வருவதாகவும் சொல்றாங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோ நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.